ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பேர். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்க்ளூடிங் டு எனர்ஜி கிரியேஷன் சொல்லுவாங்க. அதாவது எனர்ஜி கிரியேஷன்னா எனர்ஜி உருவாக்குவது. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலத்தில் சூழ்நிலை மண்டலத்தில் என்னென்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் அடைஞ்சிருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் ஈகோசிஸ்டம் இன்க்ளூடிங் எனர்ஜி கிரியேஷன், ஷேரிங் ஆஃப் எனர்ஜி அண்டு சைக்ளிங் ஆஃப் மெட்டீரியல் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டத்தில் காணப்படக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையான எனர்ஜி கிரியேஷன்னா, அதாவது எனர்ஜினா என்ன வருது, ஆற்றலை உருவாக்குவது, ஆற்றலை ஷேர் பண்ணுவது, ஆற்றலை ஷேர் பண்ணிக்கிறது, ஆற்றலை உருவாக்குவது, ஆற்றலை சேர்னா ஆற்றலை பரிமாற்றுவது, ரெண்டு நடைபெறும். ரெண்டு வந்து எதுக்கு நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பவுண்டுக்கு இடையே நடக்குது. அதுக்கு பேர் தான் ஈகோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஒரு ஈகோசிஸ்டத்தில் காணப்படக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தங்களுக்குள்ளே என்ன செய்யுது, ரெண்டுக்கும் இடையில வந்து ஆற்றல் கிரியேஷன் ஆற்றலை உருவாக்குது, ஆற்றலை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன்றாங்க. அடுத்து பாருங்கள், ஃபியூர் ஸ்டடி இந்த ப்ரொடக்டிவிட்டி இன் எனி ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டத்தை படிக்கிறதுக்கு முன்னால், ஒரு ஈகோசிஸ்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால், படிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வி சுட் அண்டர்ஸ்டாண்ட் த எசென்சியல் ரோல் சன்லைட் யூஸ்டு பை ப்ரொடியூசர்ஸ் த ஃபஸ்ட் டிராபிக் லெவல். அது என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த உற்பத்தியாளர் சொல்கிறாங்க இல்லையா, உற்பத்தியாளர் தாவரங்கள், அவை வந்து சூரிய ஒளியின் முக்கிய, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியை பயன்படுத்தி முக்கிய சூரிய ஒளி சூரிய ஒளி பங்கை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்தெந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சூழ்நிலத்தை மண்ணலை பற்றி நம்ம படிக்க வேணும்னு சொல்கிறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் சன்லைட்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை த பிளான்ட்ஸ். அப்போ சன்லைட்டை டைரெக்டாக எடுத்து, சன்லைட்டை நேரடியாக எடுத்து உணவு தயாரிக்கிறோமா, தயார் சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் எனர்ஜியும் சன்லைட்டும், அதாவது சன்லைட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு சன்லைட், அது வந்து நேர் விகிதத்தில் இருக்குன்றாங்க. இந்த குவான்டிட்டி ஆஃப் சன்லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஒரு தாவரம் வந்து எந்தளவுக்கு சன்லைட் எடுக்குதோ அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணும், உற்பத்தியும் எடுக்கக்கூடிய சன்லைட் நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த ஹெடிங் பார்க்கலாம். அடுத்த ஹெடிங் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், போட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டோ சிந்தட்டிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி சேர்க்கை சார் ஆக்டிவ்னஸ் செயலுக்க ரேடியேஷனை கதிர்வீச்சு. அப்போ ஒளி சேர்க்கை செயலுக்க கதிர்வீச்சு அதுதான் போட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், அதாவது ஷார்ட்டாக வந்து பார்ன்னு இந்த அமௌண்ட் ஆஃப் சன்லைட் அவைலபிள் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அவைலபிள் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும் ஆஃப் பிளான்ட்ஸ், இட்ஸ் கால்டு போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி. அப்போ எந்தளவுக்கு ஒளியை எடுத்து அது செய்தோ அந்தளவுக்கு ஒளியை எடுத்து தான் அது ஒளி பிளான்ஸ் ஒளிச்சேர்க்கை பண்ணால், அந்த ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடிய அளவை தான் பார் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்க, விச் இஸ் பெட்வீன் ரேஞ்ச் ஆஃப் 400 to 700 நானோமீட்டர். இது ஒரு மாதிரி கொஸ்டின். அப்போ பிளான்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒளி எடுதுன்னு பார்த்தீங்கன்னா, 400 to 700 நானோமீட்டர் ஒளி எடுத்து தான் ஒளிச்சேர்க்கை பண்ணுது, அந்த வேவ்லென்த் ஒளி எடுத்து. இட் இஸ் எசென்சியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் குரோத். இது வந்து இந்த அளவு ஒளி வந்து எசென்சியல் சொல்கிறாங்க இல்லையா, எசென்சியல்னா அதாவது ஒளிச்சேர்க்கை பண்ணுவதற்கு, அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு தகுந்த ஒளின்றாங்க. எசென்சியல்னு சொன்னால் தகுந்தது சொல்லலாம், அல்லது திறன் வாய்ந்தது அப்படி சொல்கிறாங்க, திறன் வாய்ந்தது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து தாவர வளர்ச்சி ஒளிச்சேர்க்கையும் தாவர வளர்ச்சிக்கும் இது பயன்படுது. இந்த ஒளி, இந்த ஒளி வந்து ஒளிச்சேர்க்கையும் பயன்படுது, தாவரத்தின் வளர்ச்சிக்கும் பயன்படுது சொல்கிறாங்க. அடுத்து, ஃபார் இஸ் நாட் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் பிகாஸ், அதாவது இந்த பார் சொல்கிறாங்க இல்லையா, பார்னது போட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, ஃபார் இஸ் நாட் ஆல்வேஸ் கன்சிஸ்ட், ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான ஒளி கிடைக்காது, எல்லா நேரங்களிலையுமே தாவரத்துக்கு வந்து 400 to 700 நானோமீட்டர் ஒளி கிடைக்காது, அது நிரந்தரம் இல்லை. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, கிளவுட்ஸ் மேகங்கள் மூலமாக, அடுத்து ட்ரீ ஷேர்ஸ் அதாவது தாவரத்தின் நிழல் காரணமாக, காற்று டஸ்ட் பார்ட்டிக்கல், சீசன், அடுத்து லேட்டிடியூட், அடுத்து லென்த் ஆஃப் த
பாருங்க லென்த் ஆஃப் த டே லைட் அவைலபிலிட்டி. அடுத்து ஜென்ரலி பிளான்ஸ் அப்சர்வ் மோர் ப்ளூ அண்ட் இது இல்லை இதெல்லாம் வந்து பாதிக்கும், இதெல்லாம் வந்து பாதிக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் பொதுவாக ஜென்ரலி பிளான்ஸ் அப்சர்வ் மோர் ப்ளூ அண்ட் ரெட் லைட், இதுதான் ப்ளூ ஒளி அடுத்து ரெட் லைட்ஸ் அப்படி சிவப்பு ஒளி, இது ரெண்டு தான் ஒளி செருக்கி தகுதுன்றாங்க. எஃபெக்டான அது எஃபிஷியன்ட்ன்றாங்க. எஃபிஷியன்ட் அப்படின்னா தேவையானது, அதாவது எஃபிஷியன்ட்னா ஒளிச்சேர்க்கை அதிகளவு நடைபெற ஒளிச்சேர்க்கை, அதாவது திறம்பட ஒளிச்சேர்க்கை. எஃபிஷியன்ட்னா திறம்பட்ட ஒளி நடக்கணும்னா சிவப்பு புழு கலர் லைட்டையும் சிவப்பு லைட்டையும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது டோட்டல் சன்லைட். டோட்டல் சன்லைட்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சன்லைட்டில் 34% டோட்டல் சன்லைட் வந்து நம்ம எர்த்துக்கு வருது. எங்கேருந்து வருது? மேலே, அதாவது வருது சன்லேருந்து வரக்கூடிய ஒளியில் 30% தேட் ரீச்சிங் அட்மாஸ்பியர், ரீச்சிங் அட்மாஸ்பியர் ரிஃப்ளெக்டட் பேக் இன் டு த அட்மாஸ்பியர். அதாவது வரக்கூடிய ஒளியில் 34% திரும்பவும் அட்மாஸ்பியருக்கு போகிறது, அட்மாஸ்பியருக்கு போயிருன்றாங்க. மோர் ஓவர் 10% வந்து ஹெல்டு ஓஜோன், ஓஜோன் சொல்லக்கூடியது ஓஜோன், வாட்டர் வேப்பர் அண்டு அட்மாஸ்பியர் கேசஸ், இதெல்லாம் எடுத்துக்கிறது. மொத்தம் வரக்கூடிய ஒளியில் 34% பூமிக்கு வந்தவனையும் 34% திரும்ப அட்மாஸ்பியர் போயிடுது. அது அதுக்கடுத்து மேலும் 10% வந்து ஓசோன் எடுக்குது, வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியர் கேசஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறது. ரிமைனிங் இருக்கக்கூடியது 56%, ரிமைனிங் வந்து 56% இதை வந்து எர்த் அடையு சொல்கிறாங்க, எர்த் சர்ஃபேஸ் வருன்றாங்க. இதில் அவுட் திஸ் பாருங்களேன் ஒன்லி 2 to 10% தான் சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு க்ரீன் பிளான்ஸ். அப்போ க்ரீன் பிளான்ஸ் ஒழிக்கிறதுக்காக 56%, 56%, 2 to 10% தான் யூஸ் பண்ணுது, 4% ஒய் ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து ஃபோர் ரிமைனிங் போர்ஷன் டிஸ்பேட்டடு ஆஸ் ஹீட். என்ன சொன்னாங்க அதாவது டிசிபேட்டட் ஹீட்ஸ்னால் அதாவது வெப்பமாக சிதறுது, வெப்பமாக சிதறி கிடப்புன்றாங்க. பாருங்கள், ஃபார் இஸ் ஜெனட்டிக்கலி ரிப்போர்ட்டட் ஆஸ் மில்லிமீட்டர், பாறை வந்து அளக்குறாங்க, பாருனா ஒளி அளவுக்கு அளக்குறதுக்கு மில்லிமீட்டரில் அளக்கலாம், அடுத்து ஸ்கொயர் மீட்டரில் அளக்கலாம், அடுத்து செகண்ட் யூஸிங் சிலிக்கான் போட்டோ. பாருங்கள், சிலிக்கான் போட்டோ என்னது வோல்டி டெடிக்கேட்டர்ஸ், இது வந்து டிஃபெக்ட் பாருங்கள், டிஃபெக்ட் ஒன்லி 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட், இதை வந்து அளக்க பயன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார் வேல்யூஸ் ரேஞ்ச் ஃப்ரம் த பார் வேல்யூஸ் வந்து 0 to 3 பாருங்கள், ஃப்ரம் 0 to 3000 மில்லி மோல்ஸ் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த நைட்டில் வந்து பார் இஸ் 0, நைட்டில் வந்து ஒளி நிலைமை கிடையாது, அது 0 இருக்கும். டூரிங் மிட்டி, அதாவது மிட்டே இன் இன் ச மிட்டே இன் சம்பர், எங்கே எப்படின்னா மிட்டே என்ன சம்பர், சம்மர் சீசனில் வந்து 0 இருக்கும். பார் அதர் ரேஜஸ் பார் அதர் ரீச்சஸ் 2000 to 3000 மில்லிமோட்ஸ் அப்படி சொல்லலாம், அல்லது ஸ்கொயர் மீட்டர் செகண்ட்ஸ் சொல்லலாம். அதாவது மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வினாடிக்கு உள்ளது, அதாவது கோடை காலங்களில் மதிய வேளையில் பார் ஒளி அளவு வந்து பார் வந்து 2000 to 3000 மில்லி மூலகளாக காணப்படும்ன்றது, மில்லி மூலகளாக காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெடிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹெடிங் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆன் ஈகோசிஸ்டம், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தியாளர், அப்புறம் சூழ்நிலை மண்டலத்தின் உற்பத்தி திறன், அதைத்தான் சொல்லுவாங்க ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆன் ஈகோசிஸ்டம்னா சூழ்நிலை மண்டலத்தின் உற்பத்தி திறன். பாருங்கள், இந்த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்னா உயிர் திரள் ப்ரொடக்ஷன், உயிர் திரள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நேரத்தில், அதாவது ஓரளவு காலத்தில் ஓரளவு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிர் திரள், அதான் சொல்கிறாங்க. இந்த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பெர் யூனிட் ஆஃப் ஃபர் யூனிட் ஏரியா இன் ஏ யூனிட் டைம் இஸ் கால்டு ப்ரொடக்டிவிட்டி, அதான் ப்ரொடக்டிவிட்டி சொல்கிறாங்க. அதாவது ஓரளவு காலத்தில் ஓரளவு நேரத்தில் சாரி ஓரளவு நேரத்தில் ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய
அந்த உற்பத்தி திறன் தான் பயோமாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் தி டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கிராம்ல கிராம் கிராம் அதாவது படுது மீட்டர் இயர் வருடம் அல்லது கிலோமீட்டர் அடுத்து கிலோமீட்டர் அல்லது வருடம் ஆகிய ஆளுகளால் குறிக்கப்படுகிறது. கீழ்கண்டவர் அவற்றை அளவு அளவு செய்யலாம். கீழ்கண்டவர் அதை கிளாசிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை உற்பத்தி திறன், முதல் முதல்ல வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுது பார்க்கணும். அடுத்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா இரண்டாவது உற்பத்தி ஆகக்கூடிய திறன். அடுத்து என்னது கம்யூனிட்டி உற்பத்தி, கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டினா குழும உற்பத்தி திறன். இதை பற்றி நம்ம கேட்டிங்களாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டிங் வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாகும் இல்லையா, அதாவது முதல் நிலை உற்பத்தி திறன் தான் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த கெமிக்கல் எனர்ஜி இஸ் கெமிக்கல் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர், ஆர்கானிக் மேட்டர் ஜெனரேட்டட் பை த ஜெனரேட்டட் பை கெமிக்கல் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர். கெமிக்கல் எனர்ஜினா உங்களுக்கு தெரியும் இல்லையா வேதி ஆற்றல். ஆர்கானிக் மேட்டர்னா கரிம கூட்டுப்பொருள். அப்போ கெமிக்கல் எனர்ஜியாவோ அல்லது கரிம அதாவது கரிம கூட்டுப்பொருளையோ இப்போ ஆட்டோட் ஆஃப் ஸ்டோரிங் ப்ராசஸ் போட்டோ சிந்தசிஸ் அண்டு ஹீமோஸ் இஸ் கார்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது ஒட்டுமொத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் அதாவது ஆட்டோடாஃப் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ அதாவது போஸ்ட் ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ ஹீமோஸ் சிந்தசிஸ்னா வேதி சேர்க்கை மூலமாகவோ அதாவது ஆட்டோடாஃப் சொல்லக்கூடிய பிளான்ஸ் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ ப்ரொசஸ் மூலமாகவோ அல்லது ஹீமோசிஸ் மூலமாகவோ எதை உருவாக்குது கெமிக்கல் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர் உருவாக்குது. அதுக்கு பேர் தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கு பேர் தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்லப்படுது. இட் இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன்ஸ். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் யார் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து ஹியூமன் வரைக்கும் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா வந்து ஹியூமன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒளிச்சரிக்கை பண்ணக்கூடிய தாவரங்கள் அதாவது ஆட்டோடாக ஒளிச்சரிக்கை தாவரங்கள் அதாவது ஒளிச்சரிக்கை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ அல்லது வேறு சேர்க்கை மூலமாகவோ கெமிக்கல் எனர்ஜி அல்லது ஆர்கானிக் மேட்டர் உற்பத்தி பண்ணுது. அதுக்கு பேர் தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து பாருங்கள் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்ட்னா ஜிபிபி என்று சொல்கிறது. இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர், ஆர் ஆர்கானிக் மேட்டர் ஆர் பயோமாஸ் ப்ரொடியூஸு இப்போ ஈகோசிஸ்டம் பை ஆட்டோட்ராஃப்ஸ் த்ரூ த அது ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் கால்டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி பிரைமரி ப்ரொடக்ட்னா மொத்த முதலில் உற்பத்தி பேர் ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது, அதாவது ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது அங்கே வந்து தாவரங்கள் இருக்குது அது வந்து ஒளிச்சரிக்கை பண்ணுது. அப்போ கிடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இல்லையா அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் அதாவது மொத்த ஆற்றல் அல்லது கழிவுப்பொருள் அது உயிர்த்தல் இதுதான் உற்பத்தின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி பிரைமன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி, ஒரு பிளான்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த எனர்ஜி அல்லது மொத்த ஆர்கானிக் மேட்டர் அல்லது உயிர்த்தல் இதெல்லாம் எது மூலமாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் உருவாக்குது. அப்படி ஒளிச்சேர்க்கை ஒரு தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவையோ அல்லது கரிமப் பொருளையோ அல்லது உயிர்த்தலையோ பயவசம் உயிர்த்தலை இதை உருவாக்குனா அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் என்பிபின்னு நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது பாருங்கள் இது வந்து நெட் பிரைமன்னா நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் பேர். நிகர முதல்நிலை அதாவது நிகரனா நெட்னா நிகர பிரைமரினா முதல்நிலை ப்ரொடக்டோட உற்பத்தி திறன். இந்த பாருங்கள் இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனர்ஜி விச் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன், ஆஃப்டர் ரெஸ்பிரேஷனா சுவாசித்தலுக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து சுவாச செயலால் ஏற்படும் இழப்பிற்கு பிறகு தாவரங்கள் சுவாசிதா இல்லையா
சுவாசிக்கும் போது நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். அது சுவாசித்து முடித்த பிறகு எஞ்சி இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தா பிளான்ஸ் வந்து எனர்ஜி உற்பத்தி பண்ணுறது, அப்போ சுவாசத்திற்காக சில எனர்ஜியை வந்து லாஸ் ஆகுது. அது அந்த எனர்ஜியில் வந்து ஒவ்வொரு பிளான்ஸும் சுவாசிக்கும் போது எனர்ஜி லாஸ் ஆகுது. லாஸ் ஆன பிறகு எஞ்சி இருக்கும் பாருங்கள் மீதம் உள்ள உணவு, அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். அப்போ பிளான்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய டோட்டல் எனர்ஜியில், டோட்டல் எனர்ஜியில் அது ரெசிபேஷன் பயன்படுத்தின போது எஞ்சி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் அப்பரண்ட் போட்டோசிந்தசிஸ். திஸ் பாருங்கள் தஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாருங்கள் ஜிபிபி அண்டு, ஜிபிபின்றது என்னது, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்டு ரெசிபேஷன். அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தான், இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் தான் என்பிபின்றது. என்பிபி அப்போ என்பிபி ஈக்குவல் ஜிபிபி போட்டு ஐவன் போட்டு ரெசிபேஷன் பாருங்க. இப்போ என்பிபி சொல்லக்கூடியது நெட் பிரைமரி ப்ரொடக்டி ஹோல் ஃபயர் ஸ்பீஸ் எஸ்டிமேட்டட் டு பி 170 மில்லியன் டன்ஸ். அப்பாடா 170 மில்லியன் டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது மொத்த உயிர் குலத்தை, அதாவது ஹோல் பயோஸ்பியர்னா உயிர் குளம். அப்போது உயிர் குளத்தில் காணக்கூடிய எல்லா தாவரமும் சேர்ந்து, எல்லா தாவரமும் சேர்ந்து எவ்வளவு உற்பத்தி வரும்னு பார்த்தீங்கன்னா 170 பில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ணுவோம். ஆற்றல், அவ்வளோ ஆற்றல் உற்பத்தி பண்ணும் சொல்கிறாங்க. 170 பில்லியன் டன்ஸ் வருடத்தை, எப்படின்னா ஒரு வருடத்துக்கு எஸ்டிமேட்டட் ஆகக்கூடிய டன்ஸ் பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் டன் உற்பத்தி உருவாக்கக்கூடியது பிளான்ஸ்ன்றாங்க. இது ஒரு மாதிரி கொஸ்டின் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள் அவுட் ஆஃப் விச் பார்த்தீங்கன்னா என்பிபி ஆஃப் இது ஆசினேட் ப்ரொடியூசர் இஸ் 55 பில்லியன் டன்ஸ் பெர் யூனிட் டைம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து 170 உற்பத்தி பண்ணா இல்லையா, இதில் ஒரு வருடத்தில் ஒரு அழகு காலத்தில் கடல்வாழ் உற்பத்தி நிகர முதல்கள், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து 55 பில்லியன் டன் உற்பத்தி பண்ணும். அதை தான் சொல்கிறேன் ஓசோனிக் ப்ரொடியூசர்ஸ், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து ஒரு இயருக்கு வந்து 55 பில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ணுது. இது ஒரு மாதிரி கொஸ்டின். அடுத்து செகண்டரி, அடுத்து பார்க்கறது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி திறன், இரண்டாம் நிலை இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் டிஷ்யூஸ் ஆஃப் ஹெட்ரோடாப்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ் இஸ் கால்டு செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. செகண்டரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் பேர். இரண்டாம் நிலை யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹெர்பி ஓர்ஸை சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க, இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சார்பூற்ற அதாவது பாருங்க அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டிஷ்யூ எது டிஷ்யூவில் வந்து செஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஹெர்பி ஓர்ஸை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெர்பி ஓர்ஸ்னால் என்ன, தாவர உண்ணி. அந்த தாவர உண்ணியை வந்து இன்னொரு உயிரினம் சாப்பிடும்பொழுது அதனுடைய திசுக்களில் தான் வந்து அந்த உணவு, அதாவது அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க சார்பூட்ட உயிரிகள் அது நிறுவன திசுக்களில் சேர்ந்து இப்போ ஆற்றலின் வீரம் தான். இப்போ ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்தை வந்து ஒரு பிளான் இது ஒரு ஆடு மாடு சாப்பிடுது, அவதானது ஹெப்பி ஓர்ஸ். அந்த ஹெப்பி ஓர்ஸை வந்து இன்னொரு உயிரினம் சாப்பிட போகும்போது அந்த தாவரத்துக்குடைய எனர்ஜி ஹெப்பி ஓர்ஸுக்கு போகுது, ஹெப்பி ஓர்ஸை சாப்பிடக்கூடிய இன்னொரு உயிரினத்துக்கு அந்த தாவரத்துடைய எனர்ஜி போதுமா போகாதா, அப்படி போகிறதான் அப்படி போய் சேமித்து வச்சு அதுக்கு பிறந்தது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி சொல்கிறாங்க. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா. அடுத்து பாருங்க கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி த ஈக்குவல் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ் மெட்டீரியல் இஸ் பாருங்க இன்செஸ்டட் பை த ஹெப்பி ஓர்ஸ் மைனஸ் த மெட்டீரியல் இஸ் லாஸ் ஆஃப் எசஸ்ன்றது லாஸ் ஆஃப். அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு தாவர உண்ணிகளால் உட்கொள்ளப்படும் மொத்த தாவர பொருட்களில் அவற்றின் கழிவாக போன பிறகு, கழிவுனா என்னது பாருங்க, இட் இஸ் ஈக்குவல் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ் மெட்டீரியல் இருக்குது, அது இன்ஜெஸ்ட்னா கழிவாக போன பிறகு எஞ்சி உள்ள எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அது பிறகு வந்து கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி பேர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லணும், சாரி நெட், அடுத்து நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி த ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி, ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சியூமர்ஸ் பெர் யூனிட் பெர் டைம். ஒரு அழகு நேரத்தில் இவர்கள் ஒரு அழகு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில்
உற்பத்தி பண்ணக்கூடிய அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை உயிர்த்தலாக இருக்கட்டும், அதுக்கு பேர் தான் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி, அடுத்தது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. சரி, கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து கூட்டு, அதாவது குழும உற்பத்தி திறன் பேர். அது பேர் வந்து குழும உற்பத்தி திறன் என்று பேர், குழுமமாக கூட்டாக. அடுத்து இந்த ரேட் ஆஃப் நெட் சிந்தசிஸ் ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஆர்கானிக் பண்ணால் பயோ சிந்தசிஸ் பை குரூப் பிளான்ட்ஸ் ஃபெர் ஃபெர் யூனிட் பாருங்க, ஃபெர் யூனிட் ஏரியா ஆர் ஃபெர் யூனிட் டைம் இஸ் நோன் அஸ் காமன்லி ப்ரொடக்டிவிட்டி. இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவு காலத்தில் ஓரளவு இல்லை ஓரளவு இடத்தில், அதாவது பெர் யூனிட் ஏரியாவில் ஓரளவு காலத்தில் சுவாச இழப்பிற்கு பிறகு, எவ்வளோதோ சுவாசிக்கணுமோ அவ்வளோ சுவாச பிறகு அந்த நுகர்வோர், நுகர்வோர்னால் மூன்றாவது இருக்கக்கூடிய கூட்டு இருக்கும் யாராலும் சரி, அதாவது கெரிவோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆமி ஓர்ஸாக இருக்கட்டும் இல்லை கன்சியூமராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அந்த ஓரளவு கால ஓரளவு ஏரியாவில் ஓரளவு காலத்தை சுவாச பிறகு சுவாசிக்கிறதுக்காக நம்ம நிறையா எனர்ஜி லாஸ் பண்ணுறோம். அது போக எஞ்சி உள்ள உணவை தான், எஞ்சி இருக்க முடியுங்களா அதைத்தான் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ முதல்நிலை உற்பத்தி திறனை பாதிக்கும் காரணிகள், முதல்நிலை உற்பத்தி திறன் அது எதெல்லாம் பாதிக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிஃபெண்ட்ஸ் அப்பான் த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிஃபெண்ட்ஸ் அப்பான் த பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஏரியா, பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஏரியா. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு முதல்நிலை உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு காணப்படும் தாவர சிற்றினங்கள் அவனுடைய ஒளிச்சேர்க்கை திறன், கிடைக்கும் ஊடகம் தன்மை, சூரிய ஒளி, மலையளவு, மண்வகை, நிலப்பரப்பு காரணிகள், குத்துகிற விரிவுகளும், பிற சுற்றுச்சூழல் காரணிகளை பொறுத்து அந்த சூழல் மரத்தின் வகைகளுக்கேற்ப மாறுபடுகிறது. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ஸ் வந்து ஒரு ஃபெர் யூனிட் வரங்க டிஃபென்ஸ் அப்பான் த பிளான்ஸ் ஸ்பீஸ் ஏரியா, ஒரு ஏரியாவில் தாவரம் நிறையா காணப்படுது, அதை வந்து ஒளிச்சரிக்கை பண்ணுது. அப்போ ஒளிச்சரிக்கை பண்ணும்பொழுது அவைலபிலிட்டி நியூட்ரியன்ஸ், அது தேவையான உணவை உற்பத்தி பண்ணுது. அதுக்கு சோலார் ரேடியேஷன், ப்ரிசிபிடேஷன் மலையளவு, அடுத்து சாயில் டைப்பு, டோபோகிராஃபிக் ஃபேக்டர், அதேமாதிரி டோபோகிராஃபிக் ஃபேக்டரில் வந்து ஆல்டிடியூட், லேட்டிடியூட், டேரக்ஷன் அண்ட் அதர் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்து தான் அந்த தாவர உணவு உற்பத்தி பண்ண முடியும். இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் வந்து ஒளிச்சிக்கு மூலம் ப்ரொசஸ் மூலம் உணவு தயாரிக்குதுன்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வேணும், அடுத்து சோலார் ரேடியேஷன் வேணும், ப்ரிசிபிடேஷன் வேணும், சாய் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது சரியானது செய்யுங்க. அது அதை வச்சு தான் இது இது இதை பொறுத்து தான் ஈகோ சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈகோ சிஸ்டம் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பிரைமரி ப்ரே அதாவது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.